ஸ்வபாவ சின்மயானந்தம் கிருபா பூர்ணம் ஜகத்பதிம் ஹரிஷட் வர்க்க ஜேதாரம் நித்யானந்த குரும் பஜே. ஸ்வபாவ சின்மயானந்தம் கிருபா பூர்ணம் ஜகத்பதிம் ஹரிஷட் வர்க்க ஜேதாரம் நித்யானந்த. பிராணசக்தி அப்படிங்கிறது பரத்தை பார்முதல் பூதமாக காட்டக்கூடிய சக்தி. அதனாலதான் பராசக்தி யோக மாயா ஆத்யா சக்தியை பிராணன் சொல்வார்கள். பிராணனை வெல்வதுதான் ஞானமடைவதற்கான வழி. வெளி உலகத்தில் எதுவாக நமக்கு தோன்றி எது மாயையாக நம்மை கட்டுப்படுத்தி துக்கத்திற்குள் ஆழ்த்துகிறதோ அதே பொருள்தான் உள்ளுக்குள்ளே பரமாக தோன்றி நமக்கு ஞான அனுபூதியாக மாறி நம்மை அந்த அனுபூதிக்குள்ளே முழுக வைக்கும். இந்த ரெண்டும் வேற வேற இல்லை. பிராணனை வெல்லாதவனுக்கு பார்முதல் பூதமாகவும் பிராணனை வென்றவனுக்கு பரமாகவும் ஒரே பொருள்தான் காட்சி அளிக்குது. பிராணனை வெல்லாதவனுக்கு களிமண்ணாகவும் பிராணனை வெல்லாதவனுக்கு யானையாகவும் பூனையாகவும் வென்றவனுக்கு அதனுடைய மூலப்பொருளான களிமண்ணாகவும் பிரிவடும். பிராணனை வெல்லாதவனுக்கு மாமத யானையாகவும் வென்றவனுக்கு மரமாகவும் தெரியும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். தன்னை மறைத்தது தன்கரணங்களே, தன்னில் மறைந்தது தன்கரணங்களே. திருமூலருடைய திருமந்திரம். தன் கரணங்கள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பிராணனை கட்டுப்படுத்தாதனாலே தான் தோன்றித்தனமாக தருவலைகளாக ஓடிக்கொண்டிருக்கும் தன்னுடைய பஞ்ச இந்திரியங்கள் தான் தன் கரணங்கள். இந்த இந்திரியங்கள் இயங்குகின்ற வரை தான் என்கின்ற அந்த உணர்விற்குள்ளே நுழைய முடியாது. தான் என்கின்ற உணர்வு வெளிப்படுமானால் நாம் நினைப்பது போலே இந்திரியங்கள் தருதரமாக இயங்காது. நேரடியாக சத்தியத்தை மிக ஆழமாக உணர்த்தி விடுகிறார் ஈஸ்வரன். அந்த இடைவெளிக்குள்ளே திரும்புவது, திரும்பி அகந்தனை தினம் அகக்கண்கான் தெரியும் என்றனை என் அருணாச்சலா அப்படின்னு ரமண மகர்ஷி உள்ள சொல்றார் அக்ஷரமண மாலையில. திரும்பி அகந்தனை தினம் அகக்கண்கான் அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ளே பார்முதல் பூதமாக இருக்கின்ற இந்த பிரபஞ்ச சக்தி பரமாக தனக்குள் இருக்கும் பொழுது அதற்குள் ஒடுங்குங்கள்னு சொல்றாரு. இந்த ஒரே ஒரு சத்தியத்தை தான் பல்வேறு விதமான யோகங்களாக செய்து வைத்தார்கள். ஏதாவது ஒரு குருவின் மீதோ கடவுளின் மீதோ ஏற்படுகின்ற பக்தியின் மூலமாக இந்த பார்முதல் பூதத்தை விட்டு பரத்திற்குள்ளே விழுவது பக்தி யோகம். இந்த பார்முதல் பூதம் நிலையில்லாதது அப்படிங்கிற விவேகத்தினால், நித்யாநித்திய வஸ்து விவேகத்தினால் பரத்திற்குள்ளே விழுவது ஞான யோகம். இந்த பார்முதல் பூதமாக பரம் தோன்றிக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்னன்னு பார்க்கற விடும். இந்த களிமண் பொம்மையை செய்யும் பொழுது உள்ள சில சப்போர்ட் வைப்பாங்க. களிமண்ணை பொம்மையாக மாற்றும் போது சப்போர்ட் இருக்கும். இந்த களிமண் பொம்மையாக செய்யப்படும் போது ஏன் அந்த யானையினுடைய காது யானையோட காது மாதிரி நிற்குது? அந்த களிமண்
அப்படி யானை மாதிரி செஞ்சு வச்சா பிடிச்சி அப்படியே நிற்குது இல்லையா, இல்லை எலி மாதிரி செஞ்சு வச்சா அப்படியே நிற்குது இல்லையா, பூனை மாதிரி செஞ்சு வச்சா அப்படியே நிற்குது இல்லையா. அது நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த செய்யும்போது அந்த மேல் கொடுக்கப்படும் அழுத்தம் விசை. அதே மாதிரி இந்த பரம் பாறுமுதல் பூதமாக நமக்கு தெரிவதற்கு காரணம், நாம் அது மேல வச்சு அழுத்துற ஆசை அச்சங்கிற உணர்வு. அந்த ஆசை அச்சங்கிற உணர்வு இல்லாமல் இந்த உலகத்திலே ஆழ்ந்து இயங்குவீர்களானால், இந்த பாறுமுதல் பூதமும் பரம் என்கின்ற ஒரு பொருளில் இருந்துதான் செய்யப்பட்டது என்று தெளிவு வந்துடும். அந்த மாதிரி இயங்குவது தான் கர்மயோகம். இந்த மூன்றையுமே, பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், இந்த மூன்றையும் முழுமையாக கலர்ந்து அதுக்கும் ஏதாவது கொஞ்சம் ஆழமாக சேர்த்திங்கன்னா அதுதான் சாமி கொடுக்குற நித்யானந்த யோகம். அதனால தான் நம்முடைய பரம்பரையில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றுக்கும் முழுமையான இடம் இருக்கும். ஆசை அச்சம் இல்லாது வெளி உலகத்திலே இயங்குதல் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். ஒரு குருவினுடைய காலடியிலே இருப்பவர்கள், வாழ்பவர்கள், குரு அவர்களை ஆசை அச்சத்திற்குள்ளே போட்டாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை ஆசை அச்சத்தை அடிப்படையாக வச்சு இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க சாமியோட இருக்கிறது, சாமியோட இயங்கிறதுக்கு அடிப்படையான காரணமே தியாகம், இன்ஸ்பிரேஷன். இந்த ஆசை அச்சம் சாமி அவங்களுக்குள்ள ஏற்படுத்துற அந்த ஆசை அச்சம், குரு சில நேரத்தில் இந்த வேலைகள்லாம் செய்வார். அந்த ஆசை அச்சம் என்ன, மந்தத்தன்மையில போயிடாம இருக்கிறதுக்காக, இயங்க வைக்கிறதுக்காக அந்த ஆசை அச்சம் வந்து குருவோட, குருவுக்கு செய்திருக்கின்ற அந்த சரணாகதி, அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த உத்வேகம், தியாகம், இதை விட ஆழமா போச்சுன்னா, இதை விட ஜாஸ்தியா போச்சுன்னா ஓடி போயிடுவார்கள். அதனால குருவுடைய காலடியிலிருந்து அவர்கள் சேவை செய்வதே, எந்த ஆசை அச்சத்தின் காரணமாக இருந்தாலும் அது தியாகம் தான். ஏன்னா அந்த இருக்கிறது அப்படிங்கறதே தியாகத்தால நடக்குது. அதுக்கப்புறம் எந்த வேலை செஞ்சாலும் அது என்னதான், தியாகம் தான் அடிப்படை. தியாகத்தை விட ஆழமான ஆசையச்சம் ஏற்படுமானால் இருக்கவே மாட்டார்கள். அப்ப இருக்கிறார்கள் என்ன அர்த்தம், இன்ஸ்பிரேஷனை விட அதிகமா ஆசையச்சம் போகலன்னு அர்த்தம். இன்ஸ்பிரேஷனை விட அதிகமா ஆசையச்சம் போனால் அந்த வினாடியே அவர்கள் குருவோடு இருக்க மாட்டார்கள், போதுமடா அப்படின்னு ஓடி போயிடுவார்கள் தானாவே. அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிற ஆசை, ஏற்படுத்தப்படுகிற அச்சங்களை விட ஆழமாக அந்த தியாகம் இருப்பதனால்தான் இந்த எந்த விளையாட்டையும் சமாளித்து அவர்களால் குருவோடையே இருக்க முடிகிறது. அதனால ஆசை அச்சம் இல்லாமல் உலகத்திற்கு உலகத்திற்குள் இயங்குவது, குருவோட காலடியில் இருந்து உலகத்திற்குள் இயங்கினாலே அது ஆசை அச்சம் இல்லாமல் இயங்குவது தான். இல்லாமல் உலகத்திலே இயங்குவது, பார்முதல் பூதத்தையும் தாண்டி பரத்தின் மீது பக்தி கொள்வது, குருவோ அல்லது கடவுள் மீதோ ஏற்படுகிற பக்தியினாலே பார்முதல் பூதத்தை, அதன் மீது கவனத்தை திருப்புவதை நிறுத்தி விடுவது, இது பக்தி யோகம். நித்தியானித்ய வஸ்து விவேகம், ஆழ்ந்து தெளிவாக இது நிரந்தரமானது, இது அனித்தியமானது என்று புரிந்து அதன் மூலமாகவும் பரத்தின் மீது உணர்வை ஒன்றாக்குதல். இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தியான முறையிலே முடிவடைகின்றது. இந்த மூன்றின் உச்சமும் இந்த ஒரு தியானத்தில் நடக்கும்.